ராஜ்மா வடை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் 150 கிராம்ஸ் ராஜ்மா, பிளாக் ராஜ்மா எடுத்திருக்கேன். பிளாக் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒயிட் வேணாலும் எடுத்துக்கலாம். எதை எடுத்தாலும் 8 hours சோக் பண்ணணும். சோக் பண்ணிவிட்டு 2 to 3 times நல்லா ரின்ஸ் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். 2 tablespoons பொட்டுக்கடலை மாவு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1 tablespoon வந்து அரிசி மாவு, 2 garlic பல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன பீஸ் வந்து இஞ்சி, 1/2 teaspoon ஜீரகம், 1/2 teaspoon சோம்பு, கோரியாண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் கிள்ளி வச்சுருக்கேன். 1 medium size ஆனியன் ஒன்று வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி வந்து 2 chilli வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். சால்ட்டை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உடச்ச கடலை மிக்சியில் போட்டிருக்கேன், இதை அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுறேன். 1/2 teaspoon சோம்பு, 1/2 teaspoon ஜீரகம் நான் இதையும் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் இதிலே அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம், இல்லை குட்டியாக கட் பண்ணி போடுறதுனா போட்டுக்கலாம். நான் வந்து சின்னதாக கட் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருக்கேன். இந்த ராஜ்மாவுக்கு தேவையான சால்ட் அதையும் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இப்போ அரைச்சிக்கலாம். அதை ராஜ்மா எல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கோஸாக அரைச்சிக்கலாம், ஃபைனாக வேண்டாம், கோஸாக கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ராஜ்மாவை நல்லா கோஸாக அரைச்சாச்சு. நான் வந்து 1 teaspoon தான் அதுக்கு வாட்டர் ஊற்றினேன், ரொம்ப ஊற்றலை, ஜஸ்ட்டு 7-8 drops தான். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 tablespoons பொட்டுக்கடலை மாவு நான் இதை ஆட் பண்ணிடுறேன். 1 tablespoon வந்து அரிசி மாவு, இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா வடை வந்து கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு. 2 chilli க்ரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஆனியன் இதையும் ஆட் பண்ணிடுறேன். கோரியாண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து பெசரிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பெசரியாச்சு. இப்போ வந்து வடைக்கு ஏற்ற மாதிரி பேட்டீஸாக பண்ணிடலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கோங்க பேட்டீஸு, சின்னதாக வேணும்னா சின்னதாக இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு பாமில் வச்சு இப்படி ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு இதை மாதிரி எல்லாமே பண்ணலாம், பண்ணி வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், கடாய் வச்சு அது ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ராஜ்மா பேட்டீஸ்லாம் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிடுவோம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ரொம்ப ஹையில் வேண்டாம், அப்புறம் கருகிடும். இன்னொரு சைடு எல்லாம் திருப்பி விடலாம். நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன், ஃப்ளேம்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. இப்போ இந்த சைடு குக் ஆகட்டும். வடை நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து லைட்டாக தொட்டு பார்த்தா நல்லா பார்த்தாலே கிறிஸ்பாக தெரியும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடாது, ஸ்லோவாக தான் ஆகும். நான் அதை டிஷ்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, ஏன்னா இது வந்து எண்ணெயே அப்சர்வ் ஆகாது, எண்ணெயே குடிக்காது, அதனால் டைரெக்டாக நான் பிளேட்லேயே இதை நான் எடுக்கிறேன். ராஜ்மா வடை ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி கோகோனட் சட்னி கெச்சப் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.